ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படத்தோட ஹீரோ பேர் ரோவன் ஆட்கின்சன். ரோவன் ஆட்கின்சன் சொல்கிறத விட மிஸ்டர் பீன் சொன்னாதான் நம்ம எல்லாருக்கும் இவரோட முகம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். மிஸ்டர் பீன் அப்படிங்கிற கேரக்டரை தெரியாதவங்க இந்த உலகத்தில் ரொம்பவே கம்மி தான். எந்த ஒரு டைலாகும் இல்லாமல் வெறும் அவரோட பாடி லாங்குவேஜாலேயே எல்லாரையும் சிரிக்க வச்சிருவார். இவர் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கியமான ரீசனே இதுதான். உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மொழி பேசுகிறவங்களா இருந்தாலும் இவரோட காமெடி ஷோஸ் அவங்கள சிரிக்க வச்சிரும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 1997 ரோவன் ஆட்கின்சனோட நடிப்பில் வெளியான பீன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ மிஸ்டர் பீன் அவரோட வீட்ல காலையில வழக்கம் போல ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. ட்ரிம்மரை வச்சு தாடி மீசை எல்லாம் ட்ரிம் பண்றாரு. அப்படியே கையோட நெத்தி மூக்கு நாக்குன்னு எல்லாத்தையும் ட்ரிம் பண்றாரு. அப்புறமா குளிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆயிடுறாரு. அப்போ மணியை பார்த்தா 9 ஆக போகுது. ஐயோ லேட் ஆயிடுச்சு, சரி ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டாவது போலாம்னு கிச்சன் கிட்ட போய் காஃபி போட பாக்குறாரு. அப்போ காஃபி கப் கீழே விழுந்து உடஞ்சிடுது. இப்போ காஃபி குடிச்சே ஆகணும், வேற கப்பு கூட இல்ல, டைம் வேற ஆயிட்டே இருக்கு. சரி ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு காஃபி பவுடரையும் சுகரையும் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு பாலையும் வாயில எடுத்து ஊத்திக்கிட்டு தலைய 4 தடவை உலுக்கி வாய்க்குள்ளேயே காஃபியை போட்டு குடிச்சிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. லண்டன்ல இருக்கிற நேஷனல் ஆர்ட் கேலரியில தான் பீன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு காலையில அந்த மியூசியம் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கால ரீசன் ஆர்ட் கேலரின்னு ஒரு மியூசியம் இருக்கு. அவங்க சமீபத்துல வரலாற்று சிறப்புள்ள ஒரு விலை மதிக்க முடியாத பெயிண்டிங்க பாரிஸ்ல இருந்து $50 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. $50 மில்லியன்னா கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். அந்த பெயிண்டிங்கோட ஓபனிங் செரிமனி இன்னும் 2 மாசத்துல நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காகவும் அங்க நடக்க போற செமினார்ல கலந்துக்கிறதுக்காகவும் இந்த லண்டன் மியூசியம் சார்பா திறமையான ஒரு ஸ்காலர் அனுப்ப சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மியூசியமோட போர்ட் மெம்பர்ஸும் அப்படி ஒரு திறமையான ஆளை செலக்ட் பண்ணிட்டாங்க. அது வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ மிஸ்டர் பீன் தான். அவரை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே மத்த போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. மிஸ்டர் பீன் இந்த ஆபீஸ்ல என்ன போஸ்டிங்ல இருக்கிறாரு, அவர் எந்த அளவுக்கு திறமையானவர், எந்த அடிப்படையில அவரை செலக்ட் பண்ணிருக்காங்கிறத இப்ப பாப்போம். மிஸ்டர் பீன் அந்த நேஷனல் மியூசியம்ல ஒரு செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பேர் தான் செக்யூரிட்டி கார்டு, ஆனா ஒர்க் டைம்ல பாதி நேரம் தூங்கிட்டு தான் இருப்பாரு. வேலையில ஒரு பொறுப்பு கிடையாது, சின்சியாரிட்டி கிடையாது, ஒரு டீசன்சி கிடையாது, ஒரு மெச்சூரிட்டி கூட இல்லாம சின்ன புள்ள மாதிரி ரொம்ப வியர்டா நடந்துப்பாரு. அதனால அந்த மியூசியம்ல ஒர்க் பண்ற யாருக்குமே அவரை சுத்தமா பிடிக்காது. முதல்ல அந்த மீட்டிங்ல பீனை பேசாம வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மியூசியத்தோட சேர்மன் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அவரை நான் தான் வேலைக்கு சேர்த்தேன், அவரை டிஸ்மிஸ் பண்ணணும்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதை இதோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. பீனை வேலையை விட்டு அனுப்பதான் முடியல, அட்லீஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு அவரோட தொல்லை இல்லாம நிம்மதியாவது இருக்கலாம்னு தான் அந்த போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பீன ஒரு திறமையான எம்ப்ளாயி, அவர் டாக்டரேட் முடிச்சிருக்காரு, ஒரு பெரிய ஜீனியஸ் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி ஒரு ஃபால்ஸ் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி அவரை இப்போ அமெரிக்காவுக்கு அனுப்ப போறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க அமெரிக்கால கிரீசன் மியூசியம்ல பீனோட ப்ரொஃபைல பார்த்து எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அங்க டேவிட்னு ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாரு. இப்படி ஒரு ஜீனியஸ் என்னோட வீட்டுல தங்க வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை, அதனால மிஸ்டர் பீனை ரிசீவ் பண்ணி அவரை என்னோட வீட்டிலேயே தங்க வச்சுக்கிறேன்னு அவர் சொல்லிடுறாரு. ஆனா அவரோட ஒய்ஃபுக்கும் பசங்களுக்கும் இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் இவர் அவங்களே எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அந்த பெயிண்டிங்கோட ஓபனிங் செரிமனிக்காக அந்த பெயிண்டிங் ரிலேட்டடான நிறைய ப்ராடக்ட்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மியூசியம்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அமெரிக்காக்கு வர பீனை ஃபேமிலியோட போய் ரிசீவ் பண்ணி அவரோட வீட்டுக்கு டேவிட் கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு அவர்கிட்ட இவரோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. பீன் ஒரு டாக்டரேட், ஒரு பெரிய ஜீனியஸ் நினைச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான பிஹேவியரை தான் இவர்கிட்ட எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா இவர் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு. இதனால டேவிடோட ஒய்ஃப் கடுப்பாக்குறாங்க. டேவிட் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரீங்களான்னு சொல்லி கிச்சனுக்குள்ள போறாங்க. பெரிய ஜீனியஸ் சொன்னீங்க, என்ன இவன் இப்படி பிஹேவ் பண்றான்னு கேக்குறாங்க. அவர் ரொம்ப ஒரிஜினலா நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன், இது அவரோட நேச்சரா கூட இருக்கலாம்னு சொல்லி டேவிட் சமாளிச்சிட்டு இருக்காரு. அப்போ எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு பீன் கிச்சனுக்குள்ள வந்து மைக்ரோவேவ் ஓவனை ஓபன் பண்ணி அதுக்குள்ள காய வச்சிருந்த அவரோட ஜட்டியை வெளியே எடுக்கிறாரு. அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்த நாள் டேவிடும் பீனும் கிளம்பி ஆபீஸ்க்கு போறாங்க. அங்கேயும் பீன் தன்னோட சேட்டையை ஆரம்பிக்கிறாரு. வாஷ்ரூம் போகும்போது கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அவரோட பேண்டை நனைஞ்சு போயிருக்கும். அதை யாரும் பாத்திரக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்காக இல்லாத வேலையெல்லாம் பண்ணுவாரு. அவரோட பிஹேவியரையும் அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷனையும் பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் என்னடா இவன் இப்படி நடந்துக்கிறானே, இவன் உண்மையாவே ஒரு டாக்டரேட் படிச்சு வந்தானா, ஒரு ஜீனியஸ் தானான்னு நினைக்கிறாங்க. பீன் 4 தான் வளர்ந்துருக்கிறத தவிர ஒரு 5 வயசு பையன் மாதிரி தான் நடந்துக்கிறாரு. டேவிட்க்கும் இப்ப பீன் மேல கொஞ்சம் வெறுப்பு வருது. ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல மாட்டி வச்சிருந்த ஒரு போட்டோவை பீன் பாக்குறாரு. அது எங்க மாமியார் எங்களுக்கு பிரசன்ட் பண்ணது, எங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஆனதுன்னு சொல்றாரு. சரி நாங்க வச்சிருந்த ஒரு கண்ணாடி பொம்மையை சின்ன புள்ள மாதிரி எடுத்து பாக்குறாரு. அதை பார்த்து டேவிட் பதறி போறாரு. மிஸ்டர் பீன் நாங்க அது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம், அது ரொம்ப லிமிடெட் எடிஷன், அதை பத்திரமா கீழே வச்சிருங்கன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போனா அவரோட ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிட்டு இருக்காங்க. எங்கடி போறீங்கன்னு கேக்குறாரு. பார்த்தா தெரியலையா, பசங்களை கூட்டிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், இந்த லூசு பைய கூட எல்லாம் எங்களால இருக்க முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு வரும், அது வரைக்கும் நீங்களே இந்த பீன் கூட இருங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு ஸ்வீட்டி, அவர் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்றாரு. சரி புருஷன் இவ்வளவு கெஞ்சுறாருன்னு ஓகேன்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு போற பிளானை போஸ்ட்பன் பண்றாங்க. ரெண்டு பேரும் ஹாலுக்கு வந்து பார்த்தா பீன் டிவி ரிமோட்னு நினைச்சிட்டு மியூசிக் சிஸ்டத்தோட ரிமோட்டை எடுத்து அமைக்கிட்டு இருக்காரு. அது மேலதான் அந்த கண்ணாடி பொம்மை தூக்கி வச்சிருப்பாரு. உடனே அந்த மியூசிக் சிஸ்டம் வைப்ரேட் ஆகி அது மேல வச்சிருந்த அந்த கண்ணாடி பொம்மை பறந்து போய் அங்க மாட்டி வச்சிருந்த அந்த போட்டோலயே அடிக்குது. அந்த போட்டோவும் உடனே கீழே விழுந்து உடஞ்சிருது. கட் பண்ணா கொண்டாடி பிள்ளைங்களை
அவங்க அம்மா வீட்டுக்கு டாடா காட்டி வழி அனுப்புறாரு நம்ம டேவிட். உனக்கு போய் வக்காலத்து வாங்க நம்பர் என்ன சொல்லணும், சரி இந்த வீக்கெண்டை நம்ம ரெண்டு பேரும் தனியாக தான் செலிப்ரேட் பண்ணணும் போல இருக்குன்னு பீன் கிட்ட டேவிட் சொல்றாரு. வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்கு பீனும் டேவிட்டும் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்க போறாங்க. அங்க ஒரு 5D மூவி தியேட்டருக்குள்ள போறாங்க. அங்க ஸ்கிரீன்ல வர விஷுவலுக்கு ஏத்த மாதிரி ஆடியன்ஸ் உட்காந்துருக்க சீட்லாம் ஷேக் ஆகி ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்றாங்க, ஆனா பீனுக்கு போர் அடிக்குது, அந்த த்ரில் அவருக்கு பத்தல, அப்படியே தூங்கிடுறாரு. ஷோ முடிஞ்சதும் வெளியே போகும்போது அந்த தியேட்டரோட கண்ட்ரோல் ரூம் பீன் பாத்துட்டாரு. உடனே அவருக்கு ஒரு ஐடியா வருது, டேவிட் கிட்ட போய் இன்னும் ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஆமாமா இந்த ரைடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம்னு டேவிட் ரொம்ப ஆர்வமா டிக்கெட் வாங்க போறாரு. அவர் போனதும் பீன் கண்ட்ரோல் ரூம்குள்ள போய் அங்க இருந்த மேனுவலை பார்த்து மிஷின்ல ஏதோ சேஞ்சஸ் பண்றாரு. அப்புறம் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. இவர் பண்ண வேலையால அங்க இருந்த சீட்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா ஷேக் ஆகி ஆடுது. ஆடியன்ஸ் எல்லாம் காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க, அங்கேயும் இங்கேயும் பறந்து போய் விழுந்து காயப்படுறாங்க. பீன் மட்டும் செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. பீன் தான் அந்த வேலையை பண்ணதுன்னு தெரிஞ்சு போலீஸ் இவரை என்கொயரிக்காக கூட்டிட்டு போறாங்க. என்கொயரி ரூம்குள்ள கண்ணாடி முன்னாடி நின்னு லூசு மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பீன். கண்ணாடிக்கு அந்த சைட்ல போலீஸ் ஆபீசரும் டேவிடும் இதை பாத்துட்டு இருக்காங்க. இந்த லூசு பாய் தான் ஜீனியஸ் ஆனு போலீஸ் ஆபீசர் கேக்குறாரு. அவங்க அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு டேவிட் சொல்றாரு. சரியான பேக் மாதிரி இருக்கான், இவனை பார்த்தாலே தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்கு, ஆனா கண்டிப்பா அடுத்த தடவை பார்த்தா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன், இப்ப மரியாதையை அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுன்னு அந்த ஆபீசர் சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட்டு டேவிடோட சீனியர் ஆபீசர் அவரோட ஒய்ஃபோட டேவிட் வீட்டுக்கு விசிட் பண்றாரு. அவங்களுக்காக நானே சமைக்கிறேன்னு சொல்லி பீன் கிச்சனுக்குள்ள போறாரு. இவரோட கைவரிசைனால மைக்ரோவேவ் அவனே வெடிச்சு கிச்சனே நாஸ்தி ஆகுது. யாரா இவன், இவன் போய் இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு டேவிட் பீனை பாத்துட்டு இருக்காரு. மிஸ்டர் பீன் நான் உங்கள்கிட்ட ரெண்டு விஷயம் கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க நிஜமாவே டாக்டரா? பீன் இல்லன்னு தலையாட்டுறாரு. நினைச்சேன். சரி அடுத்த கேள்வி, உங்களுக்கு ஆர்ட்டை பத்தி ஏதாவது தெரியுமா? அதாவது அப்படின்னு பீன் ஆரம்பிக்கிறாரு. சரி ரொம்ப கஷ்டப்படாத, ஒரு உதாரணத்துக்கு கேக்குறேன், லியோனார்டோ டாவின்சி ஒரு அமெரிக்கன் பாஸ்கெட் பால் பிளேயரா இருந்தாரா அப்படின்னு டேவிட் கேக்குறாரு. பீன் உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, என்னது இதுக்கு போய் இப்படி யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்துல பீன் எஸ் ன்னு சொல்றாரு. அடா பாவி, அவர் ஒரு ஓவியர்டா, இது கூட தெரியாது தத்தியா இருக்கானு, இவனை போய் ஜீனியஸ்ன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்களேன்னு நினைச்சு டேவிட் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்போனு பார்த்து மாமியார் வீட்டுக்கு போன பொண்டாட்டி பிள்ளைங்க திரும்பி வீட்டுக்கு வர்றாங்க. வீடு கந்தகோலமா இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு வந்த வழியா திரும்பி போயிடறாங்க. இதனால டேவிட் ரொம்ப சோகமாகறாரு. அடுத்த நாள் காலையில பாரிஸ்ல இருந்து 300 கோடி ரூபாய் கொடுத்து இவங்க வாங்கின பெயிண்டிங் கேலரிக்கு வந்துருச்சுன்னு நியூஸ் வருது. டேவிடும் பீனும் ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. போயிட்டு இருக்கும் போதே இங்க பாரு, உன்னை கெஞ்சி கேக்குறேன், என்னோட கரியரே நீ நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு, தயவு செஞ்சு கொஞ்சமாவது ஆபீஸ்ல டீசென்டா நடந்துக்கும்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் ஆபீஸ் போறாங்க. டேவிட் அந்த பெயிண்டிங்கை பார்த்து அப்படியே மெய் மறந்து போறாரு. இந்த பெயிண்டிங்கை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு டேவிட் பீன் கிட்ட கேக்குறாரு. பீன் அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு ஃப்ரேம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாரு. இந்த பெயிண்டிங் நமக்கு கிடைச்சதுக்கு நம்ம ரொம்ப பெருமைப்படணும்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த பெயிண்டிங் வைக்க போற லாக்கரோட ஒரு கீயை டேவிட் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பெயிண்டிங்க்கு நீங்க தான் பொறுப்புன்னு சொல்றாங்க. ஓபனிங் செரிமனியோட செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு எல்லாரும் வெளியே கிளம்புறாங்க. பீனை மட்டும் நான் வர்ற வரைக்கும் பெயிண்டிங் பக்கத்துல இருந்து சொல்லிட்டு டேவிட் போயிடுறாரு. இதுக்கப்புறம் தான் பீன் தன்னோட மாஸ்டர் பீஸ் சேட்டையை காட்ட போறாரு. வெளியே எல்லாரும் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பீன் பெயிண்டிங் பக்கத்துல போய் பெயிண்டிங்க தொட்டு பாக்குறாரு. லேசா தூசி இருக்குன்னு லைட்டா ஊதுறாரு. அதனால நெடி ஏறி ஒரு தும்மல போடுறாரு. பார்த்தா அந்த பெயிண்டிங்ல இருந்த லேடியோட முகத்துல இவரோட எச்சி பட்டு ஈரமாயிடுது. ஐயோ யாராவது பாக்குறதுக்குள்ள தொடச்சிடுமேன்னு பாக்கெட்ல இருந்த கர்சிஃபை வச்சு தொடக்கிறாரு. தொடச்சிட்டு பார்த்தா அந்த இடம் எல்லாமே ஒரே இங்கா இருக்கு. என்னன்னு பார்த்தா பாக்கெட்ல வச்சிருந்த பேனால இங்கு ஒழுக்கிட்டு இருக்கு. பீனுக்கு அப்படியே அள்ளு விட்டுருது. ஐயோ 300 கோடி ரூபாய் பெயிண்டிங் ஆச்சு, விஷயம் தெரிஞ்சா நம்மள ஒழிச்சு கட்டிடுவாங்களேன்ட்டு முதல்ல ஓடி போய் ரூம் டோரை சாத்துறாரு. பெயிண்டிங்க லாக்கரை விட்டு வெளியே எடுக்கிறாரு. சட்டையில எச்சு துப்பி துடைக்க பாக்குறாரு. அப்ப ஃப்ரேம் தனியா பெயிண்டிங் தனியா வந்துருது. பீன் இன்னும் டென்ஷன் ஆகுறாரு. உடனே பெயிண்டிங் ஒரு துணியை போட்டு மூடி ஒரு ஸ்டோர் ரூமுக்கு எடுத்துட்டு போய் வச்சு எதையாவது வச்சு அழிக்க முடியுமான்னு பாக்குறாரு. அங்க ஒரு தின்னர் டப்பா இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் தின்னரை எடுத்து லைட்டா அழிச்சு பாக்குறாரு. அந்த இங்க் அழியிற மாதிரி இருக்கு, பரவாயில்லையேன்னு நல்லா அந்த இடம் பூரா தின்னர் அப்ளை பண்ணி துடைக்கிறாரு. இங்க் சுத்தமா கிளீன் ஆயிடுச்சு. இப்பதான் பீனுக்கு கண்ணு பளிச்சுன்னு தெரியுது போல, முகத்துல அவ்வளவு நிம்மதி தெரியுது. பரவாயில்லையே நல்ல ப்ராடக்டா இருக்குன்னு அந்த டப்பா போய் வச்சுட்டு திரும்பி பாக்குறாரு. அந்த பெயிண்டிங்ல ஆசிட ஊத்துன மாதிரி தின்னர் பட்ட இடம் எல்லாம் அப்படியே வெந்து போய் பெயிண்டிங் கலர் எல்லாம் உருகி போகுது. பீன் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க இருந்து ஒரு பழைய துணி எடுத்து மாங்கு மாங்குன்னு வேகமா துடைக்கிறாரு. தொடச்சு முடிச்சிட்டு பார்த்தா அந்த பெயிண்டிங்ல இருந்த லேடியோட மூஞ்சியே காணும். சுத்தமா தொடச்சு எடுத்திருக்காரு. பீனுக்கு அதை பார்த்து மயக்கமே வந்துடும் போல, அவ்வளவு பேனிக் ஆகுறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. மறுபடியும் பெயிண்டிங் எடுத்துட்டு அந்த ரூம்க்கே போறாரு. யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு கதவை சாத்துறாரு. அதுக்குள்ள மீட்டிங் முடிஞ்சு டேவிட் இன்னொரு கதை வழியா உள்ள வந்து பாத்துறாரு. ஏன்டா கதவை சாத்துறன்னு கேக்குறாரு. பார்த்தா பெயிண்டிங் காணும். ஆமா இங்க இருந்து பெயிண்டிங் எங்கன்னு கேக்குறாரு. பீன் பேந்த பேந்த முழிக்கிறாரு. என்னதான்டா ஆச்சுன்னு டேவிட் கேக்குறாரு. பீன் கீழே துணி போட்டு மூடி வச்சிருந்த பெயிண்டிங் எடுத்து ஓபன் பண்ணி காட்டுறாரு. அதை பார்த்துட்டு மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக வந்துடும் போல இருக்கு, அழிஞ்சு போன இடத்தை சரி பண்றேன்னு சொல்லி பீன் என்ன பண்ணி வச்சிருக்காரு பாருங்க, அவரோட மூஞ்சி மாதிரியே வரைஞ்சு வச்சிருக்காரு. அதை பார்த்து டேவிட் பயந்து போய் கத்தி கதறாரு. குலதெய்வத்தை எல்லாம் கூப்பிடுறாரு. 300 கோடி ரூபாய் பெயிண்டிங்க இப்படி ஒரே நிமிஷத்துல நாசமாகிட்டானேன்னு பதறி போறாரு. அப்புறம் யாரும் இதை பாத்திர கூடாதுன்னு முதல்ல எல்லா டோரையும் க்ளோஸ் பண்றாரு. சரி நான் எதுக்கு கவலைப்படுறேன், நீ தானே இதை பண்ண, அவங்க கேட்டாங்கன்னா நீ தான் இதை பண்ணன்னு சொல்லிடுவேன். அப்புறம் அவங்க யார் இவனை பெயிண்டிங்கோட தனியா விட்டதுன்னு கேட்பாங்க, அது நான் தானே சொல்லுவேன், என் வேலையை விட்டு தூக்குவாங்க, நான் பரவாயில்லன்னு சொல்லுவேன். அப்புறம் பொறுப்பு இல்லாம இருந்ததுக்காக என் மேல கேச போட்டு உள்ள தள்ளுவாங்க, என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அனாதை ஆயிடுவாங்க, குடும்பமே நடுத்தரில் நிற்கும். ஆமா நான் ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு இருக்கேன், முதல்ல நான் அமைதியாகணும். சரி அந்த பெயிண்டிங் இன்னொரு தடவை காட்டு பார்ப்போம். பீன் மறுபடியும் அதை காட்டுறாரு. ஐயோ கடவுளேன்னு கத்திக்கிட்டே செவத்துல போய் டேவிட் முட்டிக்கிறாரு. ஒரு வழியா அமைதியாகி அந்த பெயிண்டிங் அந்த லாக்கர்லயே வச்சு லாக் பண்ணிட்டு அங்கிருந்து ரெண்டு பேரும் வெளியே வராங்க. டேவிட் பீனை பார்த்து கேட்கிறாரு, ஏன் பண்ணி குடிப்பியா? மாட்டேன்னு பீன் சொல்றாரு. நல்லது நானும் குடிக்க மாட்டேன்,
போலாம். கட் பண்ணா ரெண்டு பேரும் ஒரு பார்ல போய் உட்காந்து ஃபுல்லா குடிச்சிட்டு சோக பாட்டு பாடிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அம்மா வீட்டுக்கு போன அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்க திரும்பி வந்துட்டாங்க. இவங்க குடிச்சிட்டு வந்ததை பார்த்தா அவங்களோட வைஃப் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. நான் மறுபடியும் ஏன் திரும்பி வந்து தெரியுமா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், உங்களுக்காக 5 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்னடானா இந்த லூசு பாய கூட சேர்ந்து குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. யார சொல்றாங்க, வேற யாரோ சொல்றாங்க போல, இப்படியே போனா நான் உங்களை விட்டு நிரந்தரமா பிரிய வேண்டி இருக்கும்னு டேவிட் கிட்ட அவரோட வைஃப் சொல்றாங்க. அப்புறம் நைட் எல்லாரும் தூங்குறாங்க, பீன் மட்டும் தூங்காம உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. நம்மளால ஒரு பாவமா அறியாத இந்த அப்பாவி மனுஷன் இப்படி கஷ்டப்படுறாருன்னு ரொம்ப சோகமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ டேவிடோட பையன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதோ எடுக்க வரான். என்ன பீன், தூக்கம் வரலையா? எனக்கும் சுத்தமா தூக்கம் வரல, வேணும்னா என் ரூமுக்கு வாயன், என் ரூம்ல நிறைய சினிமா ஆக்ட்ரஸோட போஸ்டர்லாம் ஒட்டி வச்சிருக்கேன், அதை பார்த்துக்கிட்டே தூங்கு, ஒருவேளை உனக்கு தூக்கம் வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். அடுத்த நாள் காலையில டேவிட் ரொம்ப லேட்டா எழுந்திருக்கிறாரு. ஐயோ லேட் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்புறாரு. அப்போ என்னமோ சத்தம் கேக்குதுன்னு வெளியே வந்து பாக்குறாரு. டேவிடோட பொண்ணு ஜெனிஃபர் ஏதோ ஒரு பிரிடேட்டர் மண்டையனோட பைக்ல ஏறி டேட்டிங் கிளம்புறாங்க. டேவிட் போக வேணாம்னு சொல்லியும் அதை கேட்காம அவங்க போயிடுறாங்க. பீன் காலையிலேயே குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறாரு. டேவிடும் பீனும் இப்போ ஆஃபீஸ் போயிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு டேவிட் செம்ம டென்ஷன்ல இருக்கிறாரு. ஆனா பீன் எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப ஜாலியா வராரு. மியூசியம்ல ஓப்பனிங் செரிமனிக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பெயிண்டிங் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ஆர்மி ஆபீசர் வந்திருக்காரு. டேவிட் ஆஃபீஸ்க்கு வந்ததும் அவர் அந்த ஆபீசருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவர் தான் இங்க பொறுப்பாளர், பெயிண்டிங்ஸ் எல்லாம் இவர் பொறுப்புல தான் ரொம்ப பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பெயிண்டிங் இருக்கிற ரூமுக்கு கெஸ்ட் மீடியான்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. பெயிண்டிங்கை பார்க்க எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. டேவிட் மட்டும் என்ன பண்றதுன்னு தெரியாம திருதிருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. ஆனா பீன் முகத்துல கொஞ்சம் கூட பதட்டமே இல்ல. செரிமனி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பெயிண்டிங்கோட அருமை பெருமையெல்லாம் சொல்லி ஒருத்தர் பெரிய பில்டப்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. டேவிட் பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா விஷயம் தெரிஞ்சதுன்னா எல்லாரும் சேர்ந்து இவரை கஞ்சி காய்ச்சிருவாங்க. அப்புறம் சீஃப் கெஸ்ட் கூப்பிடுறாங்க. அவர் வந்து பேசுறாரு, எனக்கு ஆர்ட்ட பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது, கூட்டத்துல வளவலன்னு பேசவும் வராது, அதனால டைமை வேஸ்ட் பண்ணாம அமெரிக்காவோட கிரேட்டஸ்ட் பெயிண்டிங்கை ஓபன் பண்ணி வச்சிருன்னு சொல்லி லாக்கர்ல கீயை போடுறாரு. லாக்கரோட டோர் ஓபன் ஆகி அந்த பெயிண்டிங் வெளியே வருது. பார்த்தா அந்த பெயிண்டிங்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாம முழுசா அப்படியே இருக்கு. எல்லாரும் எழுந்து நின்று கிளாப் பண்றாங்க. டேவிட் அப்படியே ஆச்சரியப்பட்டு போறாரு. இது எப்படி நடந்ததுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி எப்படியே தப்பிச்சிடும்னு சந்தோஷப்படுறாரு. பீன் தான் ஏதோ பண்ணிருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாரு. யோ நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ உண்மையாவே பெரிய ஜீனியஸ் தான் டேவிட் சொல்றாரு. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, முதல் நாள் நைட்டு டேவிடோட பையன் என்னோட ரூம்ல நிறைய போஸ்டர்ஸ் ஒட்டி வச்சிருக்கான்னு சொல்லியிருப்பான். அதை கேட்ட உடனே பீனுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே வேலையை ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல இருந்த முட்டை, ஹீட்டர், நெயில் பாலிஷ், டார்ச் லைட், பபுள் கம், அப்புறம் எதை எடுத்து பேக் பண்ணிட்டு யார் வீட்டுக்கோ திருட போற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு கிளம்புறாரு. நேரா ஆபீஸ்க்கு போறாரு. அங்க ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. பீன் எப்படியோ ஆபீஸ்க்குள்ள போயிடுறாரு. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு செக்யூரிட்டி போய் பாக்குறாரு. அப்ப பீன் நைஸா வந்து அந்த காஃபில ஏதோ ஒரு பவுடரை மிக்ஸ் பண்றாரு. அப்புறமா ஒரு போர்டுல ஆபீஸோட சாவி எல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. அங்க இருந்த சாவி எல்லாம் மாத்தி மாத்தி கலைச்சு வச்சிட்டு போயிடுறாரு. செக்யூரிட்டி திரும்ப வந்து காஃபி எடுத்து குடிக்கிறாரு. காஃபியை குடிச்ச உடனே அவருக்கு வைத்த கலக ஆரம்பிக்குது. சரி டாய்லெட் போலாம்னு வாஷ்ரூம் சாவி எடுத்துட்டு போறாரு. நம்மளாலதான் சாவியை மாத்தி வச்சுட்டாரு, வாஷ்ரூம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓடி போய் எல்லா சாவியும் எடுத்துட்டு வந்து ஒன்னொன்னா ட்ரை பண்றாரு. அவருக்கு வேற எந்த நேரம் வேணாலும் வந்துடும் போல இருக்கு. அந்த கேப்பை பீன் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸ்டோர் ரூம் போய் அந்த பெயிண்டிங்கோட டூப்ளிகேட் போஸ்டரை தேடி எடுக்கிறாரு. நேரா போய் அந்த லாக்கரை ஓபன் பண்ணி அந்த பெயிண்டிங்கை எடுத்து அந்த பெயிண்டிங்ல போஸ்டரை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறாரு. அவர் வச்சிருந்த பபுள் கம் எல்லாத்தையும் வாயில போட்டு மென்னு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணி அந்த டூப்ளிகேட் போஸ்டரை அந்த ஃப்ரேம்ல ஒட்டுறாரு. அப்புறம் அது ஒரிஜினல் மாதிரியே தெரியணும்னு முட்டையோட வெள்ளக்கருவையும் நெயில் பாலிஷையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போஸ்டர் மேல அப்ளை பண்ணிட்டு ஹீட்டரை வச்சு காய வச்சிடறாரு. இப்போ ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற டூப்ளிகேட் பெயிண்டிங் ரெடி. அதை அப்படியே அந்த ஃப்ரேம்ல பிக்ஸ் பண்ணி லாக்கருக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாரு. சத்தம் போடாம வீட்டுக்கு போய் படுத்துறாரு. அப்புறம் அந்த செக்யூரிட்டியை மறந்துட்டோமே, இவருக்கு இருந்த அவசரத்துல சரியான சாவியை கண்டுபிடிக்க டைம் இல்ல. கடைசியா வாஷ்ரூமோட டோரை உடச்சு ஓபன் பண்ணி உள்ள போயிடுறாரு. போன வேகத்துல அவரோட டோரையும் ஓபன் பண்றாரு. இதாங்க நடந்தது. சரி மறுபடியும் பிரசன்ட்க்கு வருவோம். கொஞ்ச நேரத்துல செரிமனி பினிஷ் ஆகுது. அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் இவங்க ஆபீஸ்க்கு வந்து டேவிட் கிட்ட உங்க பொண்ணு ஜெனிஃபருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அதை கேட்டு டேவிட் பதறி போறாரு. உடனே எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. போற வழியில ஒரு இடத்துல ராபரி நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு கடமை நடக்குது, நான் அந்த திருடனை பிடிச்சே ஆகணும், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி டேவிடையும் பீனையும் அந்த ஆபீசர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு அந்த திருடனை பிடிக்க போயிடுறாரு. டேவிடும் பீனும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ரிசப்ஷன்ல டீடைல கேக்குறாங்க. பீனை ரிசப்ஷன்லயே உட்கார சொல்லிட்டு டேவிட் மட்டும் உள்ள போறாரு. டேவிடோட பொண்ணுக்கு பலமா அடிபட்டு இருக்கு, அவங்க இன்னும் அன்கான்சியஸா தான் இருக்கிறாங்க, இன்னும் ஒரு டாக்டர் கூட வந்து பாக்கலன்னு டேவிடோட வைஃப் ரொம்ப வருத்தமா சொல்றாங்க. பொண்ணோட நிலைமையை பார்த்து டேவிட் ரொம்ப வருத்தப்படுறாரு. பீன் ரிசப்ஷன்ல உட்காந்துருக்காரு. அப்ப அங்க வர ஒரு டாக்டர் அவரோட ஸ்டெதஸ்கோப்பை தெரியாம கீழே போட்டுட்டு போயிடுறாரு. அதை பாக்குற பீன் என்ன பண்றாருன்னா அந்த ஸ்டெதஸ்கோப்பை கையில எடுத்துக்கிட்டு அந்த டாக்டர்கிட்டே கொடுத்துடலான்னு உள்ள போறாரு. உள்ள ஒரு முக்கியமான ஆபரேஷன் பண்றதுக்கு ஒரு பெரிய டாக்டர் வந்துட்டு இருக்காருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கையில ஸ்டெதஸ்கோப்போட பீனை பார்த்த உடனே இவர் தான் அந்த டாக்டர்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நர்ஸ் வந்து வாங்க டாக்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு அவரை கூட்டிட்டு போயிடறாங்க. அவர் என்ன சொல்ல வராருன்னு கூட கேட்காம வேகமா அவருக்கு காஸ்டியூமை மாத்தி ஒரு மாஸ்க் போட்டு அவர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போயிடறாங்க. வாங்க டாக்டர், இந்த பேஷண்டோட வயிற்றுல ஆழமா புல்லட் இறங்கிருக்கு, உள்ள ரத்த கசிவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த பேஷண்டோட ஆக்சிஜன் மாஸ்க்க காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம போலீஸ் ஆபீசர் தான், திருடனை பிடிக்க போறான்னு சொல்லி புல்லட்ட வயிற்றுல வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்கிறாரு. ஆபீசருக்கு லேசா மயக்கம் தெரியுது. உடனே பீன் அவர் கிட்ட போய் மாஸ்க் கட்டி அவரோட மூஞ்சியை காட்டுறாரு. ஹலோ ஆபீசர். பீனை பார்த்த உடனே ஐயோ இந்த பைத்தியக்காரனை நமக்கு ஆபரேஷன் பண்ண போறான்னு நினைச்சு மறுபடியும் மயங்கிறாரு. அதுக்குள்ள வேற ஒரு சீரியஸ் கேஸ் வந்திருக்குன்னு நியூஸ் வருது. பீனை மட்டும் இருக்க சொல்லிட்டு எல்லாரும் அந்த பேஷண்ட பார்க்க போயிடறாங்க. அவங்க வர வரைக்கும் என்ன பண்ணலான்னு பீன் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி ஒரு மிட்டாயாவது சாப்பிடும்னு பாக்கெட்ல இருந்த ஒரு மிட்டாய் எடுத்து மாஸ்க் போட்டுக்கிறத கூட மறந்துட்டு வாயில போடுறாரு. ஆபரேஷன் பண்றதுக்காக அந்த
ஆபீசரோட வயத்தை கிழிச்சு வச்சிருப்பாங்க போல அந்த மிட்டாய் போய் அதுக்குள்ள விழுந்துருது. சரி அதை எடுக்கலான்னு பீன் கையை உள்ள விட்டு தொடராவுறாரு. மிட்டாய் கிடைக்கும்னு பார்த்தா புல்லட் தான் கிடைக்குது. இது யாருக்கு வேணும்னு சொல்லி அந்த புல்லட்டை இருந்த இடத்துல வச்சு நல்லா சுருக்கி விட்டுறாரு. அப்புறமா அந்த மிட்டாய் கிடைக்குது, அதை நல்லா கழுவிட்டு வாயில போட்டுக்கிறாரு. இப்ப போன டாக்டர்ஸ் எல்லாம் திரும்பி வந்துடுறாங்க. பேஷண்டோட பல்ஸ் இறங்கிட்டே இருக்கு. நாம அந்த புல்லட்டை உடனே எடுத்தாகணும், இல்லைன்னா நாம இவரை இறக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி அந்த புல்லட்டை எடுக்கலான்னு ஒருத்தர் சர்ஜிக்கல் சிசர் எல்லாம் எடுக்கிறாரு. உடனே பீன் அதை வாங்கிடுறாரு. இதெல்லாம் தேவையே இல்லை, நான் வெறும் கையாலே அந்த புல்லட் எடுக்கிறேன் பாருனு சொல்லிட்டு கையை உள்ள விட்டு புல்லட்டை எங்க வச்சாரோ அங்கிருந்து எடுத்து வெளியே காட்டுறாரு. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இவர் புல்லட்டை வெளியே எடுத்த உடனே பல்ஸ் நார்மல் ஆகுது. எல்லாரும் பீனை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் பீன் வெளியே வந்துடுறாரு. அப்போ டேவிட் அவரோட ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு. பீனை பார்த்த உடனே அவரை டாக்டர்னு நினைச்சுக்கிட்டு, டாக்டர் என்னோட பொண்ணு இன்னும் கண்ணு முழிக்கல, யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, நீங்க கொஞ்சம் வந்து என்னன்னு பாருங்கன்னு அவரை உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. பீன் மாஸ்க் போட்டுருக்கறதுனால அவரை டேவிட்க்கு அடையாளம் தெரியல. உள்ள இருந்த நர்ஸ் டாக்டர் பாக்கட்டும் நீங்க கொஞ்சம் வெளியே வாங்கன்னு சொல்லி டேவிடையும் அவரோட ஒய்ஃபையும் வெளியே கூட்டிட்டு வந்துறாங்க. எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் பீன் ஜெனிஃபரை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. எந்திரி ஜெனிஃபர், எந்திரி, என்னமா தூங்கிட்டு இருக்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு என்னென்னமோ சொல்லி ஜெனிஃபரை எழுப்ப ட்ரை பண்றாரு. அவங்களை போட்டு உழுக்கிறாரு, காது கிட்ட போய் பேனு கத்துறாரு. ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. பக்கத்துல எலக்ட்ரிக் ஷாக் தெரப்பி மிஷின் இருக்கு, அதை யூஸ் பண்ணி பாக்கலான்னு அதை ஆன் பண்றாரு. அதுல இருந்து ஒரு மாதிரி சவுண்ட் வருது, ரெண்டு காது கிட்டையும் வச்சு அதை பாக்குறாரு. முதல்ல அதை டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை அவரோட நெஞ்சிலே வைக்கிறாரு. டக்குன்னு ஷாக் அடிக்குது, அடிச்ச வேகத்துல பறந்து போய் ஜெனிஃபர் மேலே விழுறாரு. அந்த அதிர்ச்சியில ஜெனிஃபர் கண் முழிச்சிடறாங்க. அப்பா அம்மா யாராவது இருக்கீங்களான்னு கத்துறாங்க. சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் உள்ள வராங்க. ஜெனிஃபர் கண் முழிச்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்க பொண்ணை முழிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்னு சொல்றாங்க. உங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, எது வேணாலும் செய்யறோம்னு சொல்றாங்க. அப்போ பீன் அவரோட மாஸ்க் கழிச்சிட்டு நான் இன்னும் ஒரு வாரம் உங்க கூட இருக்கலாமான்னு கேக்குறாரு. அவரை பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி எப்படியோ பொண்ணு கண் முழிச்சிட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. டேவிட பெரிய பிரச்சனையில இருந்து பீன் காப்பாத்திருக்காரு. ஆனா அந்த பிரச்சனைக்கு காரணமே பீன் தான், அது வேற விஷயம். ஜெனிஃபரையும் கண் முழிக்க வச்சிருக்காரு. அதனால டேவிடோட ஃபேமிலி இப்ப பீனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பீன் இன்னும் கொஞ்ச நாள் டேவிட் வீட்டுல தங்குறாரு. அவங்களோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அப்புறம் பீன் கிளம்ப வேண்டிய நாளும் வருது. அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பீன், டைம் கிடைச்சா கண்டிப்பா வீட்டுக்கு வான்னு சொல்லி டேவிட் அவரை வழி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் பீன் லண்டனுக்கு கிளம்பி போறாரு. அவரோட பெட்ரூம்ல அவர் டேவிட் ஃபேமிலியோட எடுத்துக்கிட்ட போட்டோவெல்லாம் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருக்காரு. அதோட அந்த 300 crore rupees ஒரிஜினல் பெயிண்டிங்கும் இப்ப அவரோட பெட்ரூம்ல தான் அவர் மாட்டி வச்சிருக்காரு. அது இப்ப அவர் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. இதோட இந்த படமும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம மித்ரன் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.